வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற வீநெக் மாடல் சுடிதார், நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணவங்க கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வீநெக் கட்டிங் சுடிதார் போடுங்கன்னு. அந்த வீநெக் கட்டிங் வந்து ஒரு சுடிதார் எப்படி சிம்பிளாக கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஒரு சுடிதார் கட் பண்ணுறோம், முதல்ல இந்த பிசரை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து நமக்கு தேவையான அளவை விட 2 இன்ச் கம்மியாகவே வைக்கலாம். 39 இன்ச் நமக்கு ஹைட்டு, அப்போ நம்ம 37 இன்ச் 2 இன்ச் கீழே கம்மியாகவே வச்சுக்கலாம். அதனுடைய ஹைட்டு ஷோல்டர் வந்து 15, 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து 6.5 இருக்குது, இதில் அப்படியே பாதி முனைகாலில் மார்க் பண்ணிக்கலாம். சின்ன ஷோல்டர் கஸ்டம்பருக்கு வந்து சின்ன ஷோல்டர் அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு தேவையான அளவு வச்சுக்கலாம். இது வீணுக்கு, அதனால் நம்ம இதில் சரிபாதி வச்சுக்கிட்டோம். ஸோ சின்ன ஷோல்டர் வந்து ஒவ்வொரு கஸ்டம்பருக்கும் மாறுபடும், அதை பார்த்து வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் இங்கே மேலே ஏற்றிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கலாம். ஷோல்டர்னுடைய கிராஸு ஆம்கோலுடைய ஹைட்டு வந்து பாடி வந்து 33, 5.5 இன்ச் ஆம்கோல், பாடி டிவைடட் பை 6ங்கிறதுல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேலே இருந்து இடுப்பினுடைய ஹைட்டு வந்து 14, சீட்டினுடைய ஹைட்டு வந்து 20.5, கீழே ஹைட் நம்ம தேவைக்கு வச்சிட்டோம். இந்த லைன் எல்லாமே போட்டுக்கலாம். பஸ்டுடைய லைன் இல்லை, பஸ்டோட இடம் வந்து நம்ம அளவெடுத்தோம் அப்படின்னா அளவு எடுத்து அளவு நம்ம வச்சுக்கலாம். ஸோ 8.5 இன்ச் மிடில் ஜஸ்ட் வந்து 34 டிவைடட் பை 4 1 இன்ச் சேர்த்து சுடிதாருக்கு வச்சுக்கலாம். பஸ்டோட இடம் இங்கே அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவை கரெக்டாக வச்சுக்கலாம். பாடி 33, 8.5, 3/4 இன்ச் லூஸு, 34 பஸ்ட்டு, இங்கே 1/2 இன்ச் லூஸு, இடுப்பு வந்து 30, 7.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச் லூஸு. டாட் தேவை அப்படின்னா டாட்டுக்கு வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். டாட்டு தேவை இல்லைனா அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் டாட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. சீட்டு வந்து 39, 9.5 ப்ளஸ் இங்கே 1/2 இன்ச் வச்சா போதும். இப்போ இங்கேருந்து மேலே பஸ்ட்டுக்கும் ஜெஸ்ட்டுக்கும் இந்த ஷேப் இப்படி போட்டுக்கோங்க. அதிலிருந்து இடுப்புக்கான மார்க்கு, ஸோ இங்கேருந்து சீட்டுக்கான மார்க்கு, இங்கே இது அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட் வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம். லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியாக தான் வச்சுருப்போம். இங்கே சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இதில் 3/4 இன்ச் வச்சுக்கலாம். கீழே ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் வந்து இதுலேருந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றி வந்து சைடோட ஓப்பன், இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம். அதிகபட்சம் 1.5 போதும், கஸ்டம்பருடைய தேவைக்கு அதிகமாக கேட்டாங்கன்னா 1.5 இன்ச் மட்டும் வச்சுக்கணும். இப்போ இங்கே 6.5 இன்ச் இருக்குது, 6.5 இன்ச்சில் 1/2 இன்ச் கம்மி பண்ணி இங்கேருந்து ஆம்கோலனுடைய லைனு, இந்த ஹைட்டு இங்கே என்ன இருக்கோ அதில் பாதி 1/2 இன்ச் கீழே இறக்கி வந்து இந்த அக்ராஸ் டெஸ்டோடைய இடத்த எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக் வந்து இது வீநெக் மாடலு,
இப்போ ஆம்கோலிங்க இதில் சேப்பறையணும். 15 இன்ச்சு ஆம்கோலினுடைய அளவு வந்து 15.5 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம், ஃபிட்டிங்ஸ் கூடியதாக இருக்கிறதுனால 16 ஆம்கோல் வேணும் நமக்கு. இப்போ இங்கேருந்து செக் பண்ணிக்கணும், 16 ஆம்கோலுக்கு 8 இன்ச்சு நமக்கு வரணும். 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். 7.75 1 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அந்த 1 பாயிண்ட்டை இங்கே ஆம்கோலில் கீழே இறக்கிக்கலாம். இப்போ 16 இன்ச்சு ஆம்கோல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கு வந்து ஃப்ரெண்டோட நெக்கு வீ நெக்கு, பேக் வந்து ஒரு 3 இன்ச்சு உயரம்தான். இப்போ நாம் இதை ஃப்ரெண்டுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு நெக்கினுடைய உயரம், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றி இந்த மார்க்கு இங்கே பண்ணிக்கணும். இப்போது இங்கே இந்த சின்ன ஷோல்டருடைய அளவு வந்து 3.5 1 பாயிண்ட் இருக்குது. இந்த அக்ராஸ் செஸ்டில் வந்து நம்ம நார்மல் நெக்குக்கு இதிலிருந்து எடுப்போம், இது வீ நெக்குங்கிறதுனால நம்ம இங்கேருந்து கிராஸ் எடுக்கணும். ஸோ அப்போது இதில் 3.5 அந்த 3.5 இங்கே இருக்கிற மாதிரி பேக்குக்கு வச்சுக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நெக்கு வந்து அக்ராஸ் செஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த நெக்கு இதனுடைய ஸ்ட்ரைட் கரெக்டாக பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை அப்படியே லைட்டாக வர்ற மாதிரியில் வச்சுக்கணும். அப்போ போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பேக் வந்து ரவுண்ட் நெக்கு, ஃப்ரெண்டு வந்து வீ நெக்கு. இப்போ பேக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம், பேக்கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டாட்டுக்கு வந்து இது ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சு அதை விட்டுட்டு அந்த ரெடி வச்ச அளவு வந்து சென்டர் எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு இதை தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ டாட்டுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை நம்ம வந்து டாட் வந்து இங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த லைனை டாட்னுடைய லைன் இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ மேலே பஸ்டில் இருந்து 1.75 இன்ச்சு, அது மாதிரி கீழே இருந்து 2 இன்ச்சு, 1.75 to 2 டாட்டோட உயரம். இந்த சென்டரில் வந்து இந்த ஹிப் வர்ற இடத்துல டாட்டுக்கு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை மார்க் பண்ணிடணும். இந்த சைடும் இந்த சைடும் அதை ஷேர் பண்ணிக்கணும். இப்போ டாட் இங்கேருந்து இதில் மார்க் பண்ணிடணும். பேக் ஃப்ரண்ட்டு சேமாக வச்சுருக்கனால இந்த டாட்டை அப்படியே பேக்லேயும் காப்பி பண்ணிக்கணும். இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். பேக்கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு எப்படி கட் பண்ணுறோங்கிறதையும் ஃப்ரெண்டோட நெக் எப்படி எடுக்கோங்கிறதையும் பேக் கட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். இப்போ பேக்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். பேக் வந்து ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ணிடுறோம். ஃப்ரெண்டு வந்து அதுக்கப்புறம் தனியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இது பேக்னுடைய நெக்கு, பேக்னுடைய நெக்கு இதில் கட் பண்ணிக்கலாம். இந்த அக்ராஸ் செஸ்டினுடைய லைனை இங்கே எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வந்து மார்க் பண்ணும்போது இங்கே அக்ராஸ் செஸ்டில் வந்து இந்த லைன் எடுத்து வச்சுருக்கோம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆம்கோலில் இருந்து மேலே இருந்து இந்த 1/2 இன்ச்சு வச்சு இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஆம்கோலை இங்கே வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக கரெக்டாக இந்த இதில் போய் சேர்ற மாதிரி இந்த கவர் தட்டு இந்த மார்க்கில் வர்ற மாதிரி இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கு
நார்மலாக வந்து இங்கேருந்து வைப்போம், நார்மல் நெக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு வைப்போம். ஸோ இது வி நெக்கு அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். நார்மல் நெக்கு உயரம், கழுத்தினுடைய உயரம் 6 இன்ச்சு, மேலே தையலுக்கு வந்து கழிச்சிட்டோம், அந்த மேலே தையலுக்கு கழிச்சிட்டு தான் நம்ம அளக்கிறோம். அப்போ இங்கே 6 இன்ச்சு நெக்கினுடைய உயரம் தேவை. அந்த வி நெக்குன்னு வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இங்கே நெக் பாயிண்ட்லேருந்து இங்கே ஏதோ மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த வி நெக்கில் ப்ளைனாக பண்ணுறதா இருந்தால் நம்ம சேமாக வந்து இந்த அளவுக்கு கேன்வாஸ் இதை வந்து அப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்புகிறோம். ப்ளைனாக பண்ணுறதா இருந்தால் இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து 1 இன்ச்சு அதே மாதிரி கீழே இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து அந்த 1 இன்ச்சு இந்த ஷேப் இங்கேருந்து இந்த மார்க் அப்படி பண்ணிக்கணும். இங்கே இதை ஸ்கொயராக எடுத்துடணும். இப்போ நாம் இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கழுத்துக்கு இந்த 1 இன்ச்சு பீஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் வேண்டாம், ப்ளைனாக அடிக்கணும்னா இதில் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் கட் பண்ணும்போது நாம் இப்படி வி மாதிரியே இதில் கட் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம நார்மல் கழுத்து கடிச்சு திருப்புற மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த கவர் தட்டு வந்து இதில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஷோல்டர்னுடைய கிராஸ் வந்து இங்கே டோட்டலாக ஒரு 1/4 இன்ச்சு இருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் இதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வி நெக் வச்சு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ நெக்கோட பொசிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நார்மல் வி நெக்கு. ஸோ டிசைன் பண்ணுறதா இருந்தால் இந்த பொசிஷன் நம்ம என்ன வேணாலும் எப்படி டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளாக வந்து பேக் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். கையினுடைய உயரம் வந்து 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 1/2, ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு, அண்ட்ராம்ஸ் வந்து 6.5 இன்ச்சு, அரைக்கை ஹைட்டினுடைய உயரம் வந்து 5 இன்ச்சு உயரத்தில் கையினுடைய லூஸு, ஷார்ட் கையினுடைய ஹைட்டு, எல்போ ஸ்லிங்கும் போது ஷார்ட் கையினுடைய உயரத்தை எடுத்துக்கணும். இப்போ இங்கே 6.5 இன்ச்சு அண்ட்ராம்ஸினுடைய அளவு, 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ ஆம்கோல் வந்து 16 இன்ச்சு ஆம்கோல், இந்த 16 இங்கே வச்சுக்கிறோம். இந்த கையினுடைய கட்டிங் வந்து இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சதுலேருந்து ஒரு லைனு, ரெண்டுக்கும் சென்ட்ரு, இது ரெண்டுக்கும் சென்ட்ரு, இது ரெண்டுக்கும் சென்ட்ரு, இங்கே 1 இன்ச்சு, இங்கே 3/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இந்த அளவு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம், அதே 1/2 இன்ச்சு இங்கே. இந்த அரைக்கையினுடைய லூஸ் வந்து 11.5 இன்ச்சு, இப்போ 5.75 இந்த இடத்துல வைக்கணும். அந்த அரைக்கை வர இடத்துல 5.75, முனக்கையினுடைய லூஸ் வந்து 10 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இங்கே
இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆஃப் கையினுடைய இந்த இடத்துக்கும் இந்த மார்க் அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த பக்கம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச்சிங்கான இடம் இந்த 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்கை வந்து இங்கே வச்சுக்கணும். அதே 1.5 இன்ச் இங்கே வச்சுக்கணும். இப்போ இந்த கார்னரை இதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு இந்த மார்க் பண்ணிக்கணும். இந்த ஆம்கோலுடைய ஷேப் வந்து இந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக, இப்போ நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணோமோ அந்தந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்டு இங்கேருந்து கரெக்டாக அந்தந்த பாயிண்டில் இதுவரை கரெக்டாக எடுத்துக்கணும். இதுக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல இருந்து இந்த 1.5 இன்ச் இடத்துலேருந்து அந்த ரவுண்டு அப்படி கரெக்டாக திரும்புகிற மாதிரி பொசிஷனில் இங்கேருந்து இது அப்படி கொடுத்துடணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் இந்த கை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல சுருக்கம் வராத அளவுக்கு இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேக்கோட ஆம்கோல் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம மார்க் பண்ண எல்லா இடமுமே கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ண இடங்கள் எல்லாமே இந்த மார்க்கை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு இந்த பேக் ஆம்கோல் வந்து வரையணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இது இந்த 1.5 இன்ச் வச்சுருக்கிறது வந்து கவர் தட்டினுடைய இடம். இங்கே இந்த 1/2 இன்ச்சில் இந்த மார்க்கில் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி இந்த மார்க்குக்கு உள்ளே இருக்கணும், இந்த மார்க்குக்கு வெளியே போகக்கூடாது. அதுதான் கான்செப்ட்டு. கரெக்டாக அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஷேப் இங்கேருந்து கொடுத்துடணும். அது அப்படியே இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சென்று, இங்கே இந்த ரெண்டுக்கும் சென்று, இதுக்கு இந்த பக்கம் வராமல் இதுக்கு இந்த சைட்லேயே வந்து போகிற மாதிரி இந்த பொசிஷன் இங்கேருந்து கொண்டு வரணும். அப்போ கை வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இதை இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இந்த கையோட ஷேப் இங்கே கரெக்டாக கிடச்சிரும். கை பிடிக்காது, ரிங்கிள்ஸ் வராது. இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அந்த மார்க்கில் தான் கட் பண்ணுறோம். ஆல்ரெடி சுடிதார் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. சுடிதார் கிளாஸில் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நேற்றைய சுடிதார் வகுப்பில் கூட வந்து கையை பற்றி தான் கிளாஸ் எடுத்தோம். தொடர்ந்து நம்ம வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய முன்பதிவுகளை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. 6வது பேட்சுக்கு வந்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். 2 மந்த் கோர்ஸுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி எந்த வகுப்புக்கு வேணாலும் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். வகுப்புகள் தொடங்கும் போது உங்களுக்கு தகவல் கொடுப்போம். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பட்டுருக்கலாம். இப்போ கை வந்து நம்ம என்ன மார்க் பண்ணுறோமோ அந்த மார்க் படி வந்து கரெக்டாக எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இல்லை ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரு ஹர்கத் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கை வந்து ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணணும். ஸோ இப்போது இந்த பிசிறுகள்லாம் கரெக்டாக தட்டிக்கலாம். இந்த ஆம்கோல் கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆம்கோல் வந்து செக் பண்ணுறோம். இது கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணுற இடம் சரியாக இருக்கும். ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த மார்க்குக்கு நேராக கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கும். அப்போது நீங்கள் பாடியை இப்படி டைட்டாக இழுத்து கையை குளிர கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போது இந்த டாட் வந்து, இப்போ இது பேக் போர்ஷனு. நம்ம ஃப்ரெண்டையும் வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே நீங்கள் அந்தந்த இடத்துல வந்து வீல் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட இடத்த எல்லாத்தையும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கினுடைய ஷேப் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பேக்கு, இங்கே இங்கே நெக்கு வந்து ஃப்ரெண்டோட நெக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீ நெக் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வீ நெக் வந்து
நம்ம என்ன மாடல்னாலும் இதில் பண்ணிக்கலாம். கட்டிங் மெத்தடு வந்து இது தான், கழுத்தினுடைய உயரம் வைக்கும்போது மட்டும் நார்மல் உயரம் என்ன அளவோ அதிலேருந்து அரை இஞ்சு சேர்த்து வச்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன மாடல் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதை கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் வீனக் சுடிதாருக்கு. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.